மட்டன் பீஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். ஓகே, நல்ல சாலிடான பீஸு. தோசைக்கு முன்னாலும் உள்ள அவங்க காரமான அந்த மிளகாய் போட்டிருக்காங்க. இந்த டோலுக்கு மேலேயே ஃபுட் ப்ளாஸாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம ஏரியாலேயும் வச்சா நல்லாயிருக்கும். ரொம்ப உள்ளேருந்து ஓடி வர மாதிரி இருக்கு. வெல்கம் பேக் டு another video in UV360. எஸ், ஆல்ரெடி நீங்கள் தமிழில் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. இப்போ நம்ம வந்து பூனே ட்ராவல் பண்ணுறோம். ஸோ இப்போ போகிற வழியில் என்னெல்லாம் பார்க்குறோம், எப்படி என்ஜாய் பண்ணுறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இப்போ நம்ம பூனே ஆன் தி வே போயிட்டுருக்கோம். ஸோ என் கூட பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட் ராஜா இருக்கார். இவர் பார்த்தீங்கன்னா என் கூட எத்தனாவதுல இருந்துரா, ஒரு நாலாவதோ அஞ்சாவதுல இருந்து ஒன்றா பழகிட்டு இருக்கோம். ஸோ ஸ்டில் ஃப்ரெண்ட்ஷிப் கண்டினியூ ஆகி சூப்பராக போயிட்டுருக்கு. ஸோ அதே மாதிரி எங்களோட ட்ராவலும் ஜாலியாக போயிட்டுருக்கு. இப்போ பூனேக்கு போயிட்டுருக்கோம். ஒரு 2 மணிக்கு கிளம்பலான்னு பிளான் பண்ணோம். ஸோ அவர் ஏஞ்சி கிளம்பிட்டார். நாம் தான் ஃபைல் அப்லோடு அது இதுன்னு உட்காந்துட்டு மொபைலையும் மியூட்டில் போட்டுட்டு அவரை கொஞ்சம் பயமுறுத்திட்டான். கொஞ்சம் பயந்துட்டேன். 1-2 இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 15 மிஸ்கால் கிட்டே போச்சு. நான் மொபைல் எடுக்கவே இல்லை. ஸோ இவர் நான் வரேனா இல்லையான்னே ஒரு டவுட் வந்துருச்சு. ஸோ நான் ஃபோன் எடுத்து ஏன்டா லேட்டுன்னு நான் கேட்க ஆரம்பித்தேன். ஃபோனை பாடுறா எவ்வளோ மிஸ்கால் இருக்குன்னு சொன்னார். ஸோ அப்படி தான் எங்கள் ஜேர்னி இன்றைக்கி ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 4:00. 2:00 ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சோம், பட் 4:00 தான் கிளம்பியிருக்கோம். இப்போ புள்ளல் வழியாக இப்போ நம்ம பூனே போகிற ரூட் பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து புள்ளல் வழியாக போயிட்டுருக்கோம். நெல்லூர் டச் பண்ணி ஹைதராபாட்டில் அவுட்டர் ரிங் ரோடு எடுத்து அப்படியே அதுலேருந்து பூனே போகிறோம், சோலாப்பூர். ஸோ வர வழியெல்லாம் நீங்களும் பார்த்துட்டே வாங்க, எங்களாம் எது வழியெல்லாம் க்ராஸ் பண்ணி போடுறது. ரொம்ப நாளாச்சு இவ்வளோ ஏர்லி மார்னிங்கில் ஏஞ்சி கிளம்பி போகிறது. இது ஒரு தனி ஜாலி தான் இல்லை. இப்போ கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் ராஜா பாட்டு கேட்டுக்கிட்டே ட்ராவல் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ போகிற வழியில் எதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுனா அப்படியே உங்ககிட்ட காட்டுறேன். இப்போ நம்ம எந்த ஏரியா வந்திருக்கோம் ராஜா? நெல்லூர் தாண்டி இருக்கோம். நெல்லூர் தாண்டி ஓங்கோலா, நியர் ஓங்கோல், ஓங்கோல் வந்திருக்கோம். இந்த டோல் பிளாஸா நல்லா டிஃப்ரெண்டாக இருக்குல்ல. N5 ஃபுட் பிளாஸா. இந்த டோலுக்கு மேலேயே ஃபுட் பிளாஸாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம ஏரியாலேயும் வச்சா நல்லாயிருக்கும். Okay. 7:45 ஆகுது ராஜா. ஸோ 4 மணி கிளம்பினோம், 8 மணி ஆக போகுது. கிட்டத்தட்ட 4 hours ட்ராவல் பண்ணியாச்சு. 11:15 காட்டுது நம்ம ரீச் ஆகிற டைமு. 11 சொல்லுது, அங்கேருந்து ஒரு 2 மணி நேரம் பார்த்தா கூட நமக்கு எப்படியும் 1:00, 2:00. ஸோ எனக்கு ஒன்றும் இல்லை, நான் போனோன்னு படுத்துருவேன். சார் காலையில் ஆஃபீஸ் போனோம். லாங் ட்ராவல், அப்படியே 24 hours ஸ்ட்ரெச்சு டைரெக்டாக போயிட்டு போய் சேர வேண்டியதான். எங்கேயும் பெரிய ஸ்டாப்லாம் இல்லை, சாப்பிட்றதுக்கு மட்டும் நிப்பாட்டிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். பூரி எப்படி இருக்கு? ஓகே. ஸோ இப்போ இங்கே பூரிக்கு தொட்டுக்க உருளைக்கிழங்கு தான் சூடாக இருக்கு. ஸோ பூரி உருளைக்கிழங்கு, அது என்ன வேர்க்கடலை சட்னியா? ஸோ ஆந்திரா சைடு வந்தாலே வேர்க்கடலை சட்னி தான் நிறைய இடத்துல கொடுப்பேன். ஓகே. சூப்பராக இருக்கு. பொட்டேட்டோ
சூப்பர். வடை தோசை எப்படி இருக்கு? ரெண்டு சட்னி, இது என்ன சட்னி? கார சட்னி. ஆ, நல்லா காரமாக இருக்கு. முட்டை தோசை. ஓகே, தோசை குழுங்கள் உள்ள அவங்க காரமான அந்த மிளகாய் இது போட்டிருக்காங்க. காரமாக இருக்குதா? சூப்பர். தோசையும் பூரியும் சாப்பிட்டாச்சு. எவ்வளோ ராஜாச்சு? 120. அதாவது மொத்தமாக 4 பூரி, 2 முட்டை தோசை. தோசைலாம் நல்லா பெருசாக இருந்தது, சூப்பராக இருந்தது. ஓகே, டேஸ்ட்டும் நல்லா இருக்கு. டேஸ்ட்டும் நல்லா இருந்தது. ஆனால் நான் இன்னும் கொஞ்சம் காரம் எதிர்பார்த்தேன். அந்த அவங்க போட்டிருந்த மசாலா பார்த்தா டார்க்காக இருந்தது, காரமாக இருக்கும்னு பார்த்தேன். அந்த காரம்லாம் இல்லை. ஓகே, பட் ட்ராவல் பண்ணுற நேரத்தில் காரம் இல்லாமல் இருக்கிறது நல்லது தான். ஓகே, சூப்பர். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு, அடுத்த அப்படியே ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணியாச்சு, போயிட்டே இருக்கோம். மேக்ஸிமம் இன்னும் ஒரு 2.5 hours ஹைதராபாத் ரிங் ரோடை டச் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். ஓகே, எக்ஸ்பிரஸ் ஹைவே. ஆமாம், மோஸ்ட்லி எல்லோரும் வந்து பூனே போகிறதா இருந்தால், சென்னையிலேருந்து பூனே போகிறதா இருந்தால் பெங்களூர் வழியாக போவாங்க. நாங்கள் வித்தியாசமாக ஹைதராபாத் வழியாக போயிட்டுருக்கோம். ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூர் ஹைவேயில் வந்து நிறைய இடத்துல பேட்ச் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. ரோடு அந்தளவுக்கு இப்போ இந்த டைமில் சரியில்லை. ஸோ அதனால் ஹைதராபாத் வழியாக போகிறோம். ஸோ இந்த சைடு ரோடு நல்லாவே இருக்குது. நாங்கள் ஸ்பீடெல்லாம் போகல, ஸ்பீட் லிமிட்டுனா 80 to 100 அந்த ரேஞ்சில் தான் போயிட்டுருக்கோம். ஸ்லோ ட்ரைவ் ஸ்டடியாக. அண்டு இந்த ஸ்ட்ரெச்சு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ராஜா மட்டும்தான் ஓட்ட போகிறாரு. ஓகே ஓகே, அடுத்து எங்கே போய் நிற்கிறோன்றதை பார்த்துட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஆடுறதே அப்படியே டான்ஸ் ஆடுற மாதிரி இல்லை, அவர் அப்படியே ரொம்ப உள்ளேருந்து ஓடி வர மாதிரி இருக்கு. ஒரு சின்ன பிரேக், இப்போ கிளம்புறோம். ஓகே, இப்போ டைம் வந்து 12:50 ஆகுது. இப்போ நம்ம வந்து ஹைதராபாத் அவுட்டர் ரிங் ரோடில் போயிட்டுருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் பாதி தூரம் வந்தாச்சு. நமக்கு முன்னாடி யாரோ விஐபி போயிட்டுருக்காங்க. எட்டு வழி சாலை, சூப்பராக இருக்குது போகிறதுக்கு. நம்ம 12:00 ரீச் ஆகும்னு சொல்லிட்டு கூகுள் மேப் சொல்லிச்சு, இப்போ 11:00 சொல்லுது. நம்ம ட்ராவல் பண்ணதில் ஒரு 1 hour சேவ் பண்ணியாச்சு. இப்போ ஹைதராபாட்டை தாண்டி 173 kilometers வந்திருக்கோம். ஸோ நல்லா பசிச்சு. இப்போ வந்து பட்டர் நான் அண்ட் மட்டன் மசாலா வாங்கியிருக்கோம். எப்படி இருக்கு ராஜா? நல்லாயிருக்கா? ஓகே, தேங்க்யூ. நல்லா தாபா ஸ்டைலில் சூப்பராக இருக்குது. நல்லா ஸ்ட்ராங் மசாலா, நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்குது. ஸோ ட்ராவல் பண்ணுறதுனால ஹெவியாக சாப்பிடல, சும்மா லைட்டாக 2 பட்டர் நான் கொஞ்சம் கிரேவியோடு முடிச்சுக்கிறோம். எவ்வளோ நேரத்தில் போய் ரீச் ஆகிடும் ராஜா? 8:00 போகலான்னு ட்ரை பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்ம ஸ்டே பண்ணுற இடம் பூனேலேருந்து வெளில அவுட்ரு எவ்வளோ தூரம்? நம்ம ஸ்டே பண்ணுற இடம், அதுக்கப்புறம் தான் சிட்டிக்கு போனோம். ஓகே, பூனேவே அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம வந்து இந்த எண்டு பூனேயோட எண்டில் இருக்கோம். ஓகே, காலையில் சாப்பிட்ட பூரியும் தோசையுமே வந்து ரொம்ப ஃபில்லிங்காக இருந்தது, அதனால் இப்போ லேட்டாக சாப்பிட்றோம். இப்போ டைம் வந்து 3:30 இருக்கும். இப்போ தான் பசிக்க ஆரம்பிச்சிது. ஸோ வர வழியில் அந்த தாபாவில் இந்த பாட்டி நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ஒரு 1 hour லேட்டாக சாப்பிட்டாலும் ஒர்த்தாக இருக்குது, அந்தளவுக்கு டேஸ்ட்டு. மட்டன் பீஸ் எப்படி இருக்கு பார்க்கணும்? ஓகே, நல்ல சாலிடான பீஸு, சூப்பராக இருக்கு. ரொம்ப இதுன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் சூவியாக இருக்குது. பட் ஓகே, மட்டன் பீஸ் நல்லாயிருக்கு.
மெயினாக அந்த மசாலா ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. உனக்கு பிடிச்சிருக்காங்க? பட் இது நம்ம டேஸ்ட்டே தெரியுதுல்ல, இது நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைல் கிடையாது, தாபா ஸ்டைல் தான். ஓகே, சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து உடனே கிளம்ப வேண்டியதான், அப்போ தான் கரெக்டான டைமுக்கு போக முடியும். ஆல்மோஸ்ட் சோலாப்பூர் கிட்ட நெருங்கிட்டோம். செம்ம மழை பெய்யுது, செம்ம மழை பெய்யுது. நம்ம அங்கேருந்து கிளம்பி ஒரு 1 hour தான் இருக்கும். அந்த பக்கம்லாம் நல்ல வெயில், இங்கே செம்ம மழை. ஸோ சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும், செம்ம ஃப்ளோ இருக்கு மழை. ஸோ ஒரு வழியாக சேஃபாக வந்து புனே வந்து ரீச் ஆகிடுச்சு. ஃபுல்லாக 18 hours ராஜா மட்டும் தான் ட்ரைவ் பண்ணார். ஸோ லேட் நைட் வந்து சேர்ந்தோம். நம்ம வரும்போது டைம் என்ன இருக்கும்? ஒரு 10 o'clock கொஞ்சம் டயர்டாக இருந்தது, படுத்து தூங்கிட்டேன். இப்போ தான் நல்லா தூங்கி எழுந்துச்சு காலையில், இப்போ மணி ஒரு 9 o'clock எழுந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி டே எங்கெல்லாம் போகலான்றது இனிமேல் தான் பிளான் பண்ணோம். பிளான் பண்ணிவிட்டு ஒரு ஒரு ஃபுட் ஏரியாவும் கவர் பண்ணி எடுக்கலான்னு இருக்கேன். அடுத்தடுத்த வீடியோ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நிறைய ஃபுட் வீடியோலாம் வரப்போது. மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வில் கேட்ச் யூ இன் அனதர் சூப்பர் வீடியோ. UV360. பை.